வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஜாவாஸ்கிரிப்ட் டேட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் அதாவது என்னுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய டேட் என்ன, டைம் என்ன, அதோட மினிட் என்ன, அதோட செகண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் காமிச்ச மாதிரி ஃபைனலாக அதோட கிளாக் மாதிரி ஒரு செட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கிளாக் டைமிங் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ அதில் என்னாகனா ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து கலர் ஆல்டர்னேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூவாகவும் அதுக்கப்புறம் ரெட்டாகவும் ப்ளூவாகவும் ரெட்டாகவும் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஸ்டாப் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன், அதை நான் ஸ்டாப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். தென் அகெயின் ஸ்டார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, நான் அதாவது சிஸ்டமோட கரண்ட் டைம் என்னவோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அதற்காக நான் எழுதி வச்சுருந்தேன், கோடிங் தான். ஸோ இப்போ இதை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இந்த டிசைனிங் நமக்கு வந்து போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, நார்மலாக இதுக்கான டைட்டில் சூஸ் பண்ணிவிட்டேன், ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வித்து ஹைட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் அசைன் பண்ணியிருக்கிறேன். தென் ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் அண்டு ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன், ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அண்டு ஸ்டாப் அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேராகிராஃப் போட்டிருக்கேன், ஸோ அதுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன், பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஈவென்ட் ஹேண்ட்லி யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் ஆன் கிளிக் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதலாம், இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா, டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம்க்கான அந்த ஆப்ஜெக்டாக நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா, சிஸ்டமில் இருக்கக்கூடிய கரண்ட் டைம் என்ன அப்படிங்கிறத வந்து கெட் பண்ணி வைக்கிறது, ஓகேங்களா? இது கரண்ட் டைம் மட்டும் கிடையாது, இயர் மந்த் எல்லாமே எடுத்து வைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, டேட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் இதை வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ அசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹவர் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது ஹவர் அப்படிங்கிற வேரியபிளில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டு டாட் get hours அப்படிங்கிற மெத்தடை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் கால் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கெட் ஹவர்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இந்த ஹவரை நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு அவுட்புட்டாக பார்க்கணுங்கிறக்காக இந்த பேராகிராஃபுக்கு இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பேராகிராஃபுக்கு இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் பாஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதோட கெட் ஐடி பற்றி நம்ம பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிளில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற மெத்தடை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். get element by id, ஓகேங்களா? ஸோ ஐடியோட நேம் வந்து p1, ஓகேங்களா? தென் அதோட இன்னர் எஸ்டிஎம்எல்லாம் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸு டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல். ஸோ எக்ஸு டாட் இன்னர் எஸ்டிஎம்எல் இஸ் ஈக்குவல் டு ஹவர் அப்படின்னு நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே வந்து 15ங்கிற ரிசல்ட் எனக்கு காமிச்சிருக்கு. 15 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு டைமிங், அதாவது இப்போ வந்து 3:31 ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்நூன். ஸோ அதனால் எனக்கு 3:00 அப்படிங்கிறது வந்து 3:00 அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த என்ன காமிச்சிருக்குன்னா 15 அப்படிங்கிறது காமிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஃப்ரேம் மறைச்சிருக்கு. ஸோ இங்கே பாட்டமில் பார்க்கலாம். ஸோ இங்கே 3:00 அப்படிங்கிறது வந்து என்னுடைய இப்போ வந்து சிஸ்டம் டைம் வந்து 15, ஓகேங்களா? 15 hours ரயில்வே டைமில் 15 hours நம்ம சொல்லுவோம், 24 hoursில். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம ஹவர் மட்டும் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிட் அண்டு செகண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். ஸோ இங்கே நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மினிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டு டாட் கெட் மினிட்ஸ், ஓகேங்களா? கெட் மினிட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ ஹவர் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மினிட் அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணலாம். ஸோ மினிட், ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 32 minutes ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், என்னுடைய சிஸ்டமில் வந்து 3 hours 32 minutes ஆகிருக்கு. ஸோ அதே தான், 32 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மினிட்டுக்கு அப்புறம் செகண்டை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, டேட் டாட் கெட் செகண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணுறேன்.
ஸோ கெட் செகண்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணிவிட்டு இங்கே மினிட் அப்படிங்கிறத மாற்றிட்டு இன்னொரு எஸ்டிஎம்லாம் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட்ங்கிறத பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ 42 செகண்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 45, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா ஒவ்வொரு செகண்டுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்டை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ஹவர், மினிட்டு, செகண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இன்னொன்று ஃபுல் டேட்டையும் நம்ம எடுக்க போகிறோம், சாரி அதாவது ஃபுல் டைமிங் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டைமிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் டேட்டு டாட், இதுக்கான மெத்தட் வந்து டிஃபால்ட் மெத்தட் டு லோக்கலி டைம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு டைமிங் அப்படிங்கிறத நான் வந்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 3:33:46 minutes. ஸோ இங்கே வந்து 3:33:46 minutes ஆகிருக்கு, சார் 43:46 seconds. ஸோ 54, 55, 56, 57, 58. ஸோ இந்த மாதிரி எனக்கு காமிச்சிருக்கு. ஸோ அதே 3:33 தான் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் 3:34 ஆகிருக்கும், இங்கேயும் 3:34 ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இதையே நம்ம எப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் கலர் மாற்றிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு செகண்ட் அப்படின்னு சொல்கிறது நான் எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய டைமை ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், அதாவது 0 செகண்டு, 2 செகண்டு, 4 செகண்டை ஒரு பார்ட்டாகவும், 1, 3, 5, 7 அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ பேசிக் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் நம்ம படித்தோம்னா காலேஜ் லெவலில் வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர்னா 0, 2, 4, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த ஈவன் நம்பர்ஸை 2 டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸோ டிவைடட் பை 2 டிவைட் பண்ணால் கண்டிப்பாக அதோட ரிமைண்டர் வந்து நமக்கு என்னாகும், 0 அப்படிங்கிறது வரும், கண்டிப்பாக ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இஃப் த செகண்ட், ஓகேங்களா, நம்ம செகண்டு தான் நம் கிடைக்குது, செகண்ட் தான் 60 செகண்ட் நமக்கு ரிப்பீட்டடாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த செகண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளை டிவைடட் பை 2 எடுத்தேன்னா அதோட ரிமைண்டர்லாம் 0 அப்படின்னு வந்தால் தான், ஓகேங்களா, அப்படி எனக்கு 0 கிடைச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா இன்னர் எஸ்டிஎம்எல் இருக்குல்ல, அதாவது நமக்கான ரிசல்ட், இந்த இன்னர் எஸ்டிஎம்எல்ல தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டோட ஸ்டைலை மட்டும் நம்ம மாற்றுறோம். ஸ்டைல் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றினா நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் டாட் ஸ்டைல், ஓகேங்களா, எக்ஸ் டாட் ஸ்டைல் டாட் கலர், கலர் இஸ் ஈக்குவல் டு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அப்படின்னு அசைன் பண்ணுறேன், ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஆட் நம்பருக்கு எல்ஸ் அப்படியே போட்ட வேண்டியதான். ஸோ எல்ஸ் அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆகணும், எக்ஸ் டாட் ஸ்டைல் டாட் கலர், ஓகேங்களா. ஸோ எக்ஸ் டாட் ஸ்டைல் டாட் கலர் என்ன பண்ணலாம், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடலாம். ஜஸ்ட் இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரெட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம போகிறோம், இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ப்ளூ ரெட்டு, ப்ளூ ரெட்டு, ப்ளூ ரெட்டு எப்படின்னு மாறுது. ஸோ எனக்கு வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண மாறிக்கிட்டே இருக்குது, கரெக்ட் தானே. ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது தானே. ஸோ அதை நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன். இப்போ வந்து நமக்கு கலர் தானே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபங்க்ஷன் சேஞ்ச் கலர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், ஓகேங்களா, சேஞ்ச் கலர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா, கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஆரம்பமாகுது, இங்கே முடியுது, ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே தான் நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எந்த ரிசல்ட்டும் வராது. ஏன்னா சிஸ்டம்கிட்ட நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லவே இல்லை, அதாவது ப்ரௌசர்கிட்ட சொல்ல. ப்ரௌசர்கிட்ட எப்போ சொல்லணும்னா, அதை நம்ம கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், அதாவது சேஞ்ச் கலர் அப்படிங்கிற மெத்தடு. இது கொஞ்சம் வேணால் கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துகிட்டே இருக்கட்டும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, சேஞ்ச் கலர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்,
இப்போ வந்து ப்ரௌசர் எனக்கு கால் பண்ணோம், ஓகேங்களா. இந்த கால் பண்ணுற வேலையை யாராவது ஒருத்தவர்கிட்ட கையில் கொடுத்துட போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அதை ஒருத்தவர்கிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டீஃபால்ட்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செட் இன்டர்வல் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா, திரும்ப திரும்ப வந்து சிஸ்டம் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, செட் இன்டர்வல் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த டேட் ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுறதுக்காக, அதாவது டேட் ஆப்ஜெக்டை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து உள்ள பேராமீட்டராக பாஸ் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனுங்கிறத தூக்கி அவர் கையில் ஒப்படைச்சிட்றேன். நீ என்ன பண்ணிக்கோ, இந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு வேலை இருக்காங்க, சேஞ்ச் கலர்னு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நீ திரும்ப திரும்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்டர்வல் கையில் ஒப்படைச்சிட்றோம். அதை எத்தனை தடவை ஒரு தடவை பார்க்க சொல்கிறோன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துல 1000ங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இந்த 1000 அப்படிங்கிறது என்னென்னா, சிஸ்டம் பொறுத்தவரை 1000 மில்லி செகண்ட், ஓகேங்களா. 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸுங்கிறது ஒரு செகண்ட். அதனால் வந்து சிஸ்டமோட ஃபார்மெட்லேயே 1000 அப்படி நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போய் பேஜை வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஒன்ஸ் ரெஃப்ரெஸ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவாகவே என்ன ஆயிடுச்சு, கால் ஆகிட்டுருக்கு. அந்த செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷன், அதாவது சேஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு, எவ்ரி செகண்ட் இது என்ன பண்ணிகிட்ருக்கு, கால் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீயா கால் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நான் சொல்லும்போது தான் நீ கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடுக்கு போக போகிறோம். அதாவது இங்கே ஒரு பட்டன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நீ இந்த வேலையை பார்க்கணும், அது வரைக்கும் நீ இந்த வேலையை பார்க்கக்கூடாது. ஸோ இதை என்ன பண்ணலாம், சிம்பிள், ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட வேண்டியதான். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஸ்டார்ட், ஓகேங்களா. ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இங்கே நம்ம போய் ரெஃப்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் எனக்கு என்ன ஆகலை, அந்த செட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து கால் ஆகலை, ஓகேவா. அவரை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த வேலையை நான் வாங்குறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கு, ஆனால் ப்ரெஸ் பண்ண ஸ்டாப் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கான கோடிங் நம்ம இப்போ எழுத போகிறோம். எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை வந்து மறுபடியும் ஸ்டாப் பண்ணணும்னா ஃபுல் ஒர்க்கு கிளியர் பண்ணி விடணும், அதாவது மெமரியை ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிறது. ஸோ புதுசாக இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பட்டனில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மேலே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இன்னொரு பட்டனில் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஆன் கிளிக்கில் அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் நம்ம இங்கே கோடிங் எழுதுகிறோம். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிறத இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாவுக்குள்ள தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செட் இன்டர்வலை நான் தான் என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவரை போய் இல்லை நீ வந்து இப்போ வேலை பார்க்காதப்பா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல போகிறோம், அவருடைய ஃபங்க்ஷனாலிட்டியை ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, கிளியர் ஒரு வேரியபிளில், கிளியர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இவரை நான் இங்கே அசைன் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் வந்து கால் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ கிளியர் இன்டர்வல் அப்படிங்கிறத கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கிளியர் அப்படிங்கிற வேரியபிளை நான் பாஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அதாவது இந்த வேரியபிள் செட் இன்டர்வல் ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவருடைய ஒர்க்கை நம்ம தூக்கி எங்க என்ன பண்ணுறோம், கிளியர் இன்டர்வல்கிட்ட கொடுத்துட்டோம். நீ இவரை கால் பண்ணால் நீ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை, செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அசைன் பண்ணுறோம். இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஸ் பண்ணுறோம். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் அகெயின் ஸ்டாப் பண்ணுறேன், ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் கிளியர் இன்டர்வல்னு சொல்கிறது. இவர் வந்து செட் இன்டர்வல் அப்படிங்கிறவர். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ரொம்ப தெளிவாக இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட், அதாவது இங்கே வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து. ஸோ இப்போ வந்து எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் நான் போய் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பக்காவாக அந்த பேராகிராஃபில் ஒவ்வொரு செகண்டுக்கும் இன்னொரு எஸ்டிஎம்எல் பாஸ் ஆகிட்ருக்கும். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு செட் இன்டர்வல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் அங்கே சேஞ்ச் கலர்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட் எந்த என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுறாருனா, இந்த சேஞ்ச் கலர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை யார் கால் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் இன்டர்வல் அப்படிங்கிறவர் கால் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தான் எனக்கு வந்து இந்த ப்ரௌசர் இந்த இடத்துல அப்டேட் பண்ணி காமிக்குது, பிங்க் கலரில் அப்டேட் பண்ணி காமிக்குது பாருங்கள். ஸோ ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்னாகும்,
ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து என்ன ஆயிடுச்சு, கிளியர் இன்டர்வல் மூலமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட் ஆப்ஜெக்டாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.